அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்களா? இந்த வீடியோவில் ஒரு மிக மிக ஒரு முக்கியமான தகவலை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது யார் யார் குவைத்துக்கு போகிறாங்களோ தயவு செய்து வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். கட்டாயமாக உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்க. குவைத்துடைய மிக முக்கியமான நியூஸை பார்க்கறதுக்கு முன்னாடி, நேற்று குவைத்துடைய கொரோனா வைரஸ் கேஸ் எவ்வளோ பதிவாகி உள்ளதை அதை பார்த்துட்டு போயிடுவோம். நேற்று பார்த்தீங்கன்னா 5,990 கொரோனா வைரஸ் கேஸ் பதிவாகி உள்ளது. மரணங்கள் 2, ஐசி கேஸ் 89. அதே போல் கொரோனா வார்டில் பார்த்தீங்கன்னா 503 பேஷண்ட் வந்து அட்மிட்டாக இருக்காங்க. கொரோனா வைரஸால் பாதிக்கப்பட்டு குணமடைந்த சதவீதம் பார்த்தீங்கன்னா 89.8% பதிவாகி உள்ளது. இப்போ அவங்க குவைத்துடைய மிக முக்கியமான நியூஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு அப்டேட். அதாவது நீங்கள் பிசிஆர் டெஸ்ட் எடுக்க சென்னைக்கு வரும்போது கரெக்டாக பல்லாவரம் பஸ் ஸ்டாப்பில் இறங்கிட்டு எனக்கு கால் பண்ணுங்கள், நான் வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன். அப்படி இல்லாட்டி டேரெக்டாக பிரின்ஸ் லாட்ஜ் அண்டா வந்துருங்க. அதாவது பஸ் ஸ்டாண்டு பக்கத்துலேயே இருக்குது, ஜனதா தட்டர் பக்கத்துலேயும் இருக்குது. இன்ஷால்லா நீங்கள் வாங்க, ஒரு விசாரிச்சு கொடுப்போம். இப்போ அவங்க குவைத்துடைய மிக முக்கியமான நியூஸ் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நியூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அதிர்ச்சியான செய்தி இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, 30 ரெசிடென்ஸ் வயலேட்டர், அதாவது குடியுரிமையை மீறியவர்கள், இவங்களை வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க ஜெலீப்பில். இவங்க மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ரெஸ்டாரண்ட் ஃபேக்டரிஸில் வந்து ஒர்க் பண்ணவங்க. இவங்களை வந்து அரெஸ்ட் பண்ணி இப்போ வந்து நாடு கடத்தப்படும் மையத்துக்கு அனுப்பப்பட்டுள்ளார்கள். அதாவது நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கை கவனமாக இருங்க, ஏன்னா இவ்வளோ செலவு பண்ணிட்டு போகிறீங்க. அக்காமா எங்கே இருக்கும் அங்கே மட்டும் வேலை செய்யுங்க. அது நீங்கள் காதி மிசாவில் இருந்தாலும் சரி, இல்லை வெளியூர் விசாவில் இருந்தாலும் சரி. இதில் காதி விசாவில் பார்த்தீங்கன்னா 12 பேரை பிடிச்சிருக்காங்க, ஷூன் விசாவில் 18 பேரை பிடிச்சிருக்காங்க. அதனால் கொஞ்சம் எச்சரிக்கை கவனமாக இருங்க. இப்போ அவங்க நம்ம விஷயத்துக்கு வரும். என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பேசஞ்சர் வந்து இன்னைக்கு காலையில் எனக்கு கால் பண்ணியிருந்தார். அவர் பேர் வந்து ஷரீஃப். இந்த வீடியோ அவரும் பார்த்துருப்பான்னு நினைக்கிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து 5ஆம் மாதம் வந்து 2 தடுப்பூசி போட்டார், ஓகேவா? அதுக்கப்புறம் இந்த மாதம் 5ஆம் தேதி 9 மாதம் முடியுது. இவர் வந்து குவைத், அதாவது சென்னை டு குவைத் குவைத் ஏர்வேஸில் டிக்கெட் போட்டிருக்காரு, 3ஆம் தேதிக்கு போட்டிருக்காரு, ஓகேவா? இது வரைக்கும் 2ஆம் தேதி வரைக்கும் அவருக்கு பார்த்தீங்கன்னா இம்யூனில் க்ரீன் தான் இருக்குது, எந்த வித மாற்றமும் கிடையாது. இவர் என்ன செஞ்சிருக்காரு, ஏர்போர்ட்டுக்கு போயிட்டு, ஆனால் குவைத் மொசாஃபர் ரெடி பண்ணல, ஏர்போர்ட்டுக்கு போயிட்டு ஒரு 5 ஹவர்ஸ் பிஃபர் என்ன பண்ணியிருக்காரு, குவைத் மொசாஃபரை வந்து ரெடி பண்ணியிருக்காரு. குவைத் மொசாஃபர் வந்து ரெடி பண்ணும்போது இம்யூனில் வந்து க்ரீன் வரல, ஆரஞ்ச் கலர் வந்துடுச்சு. அவருக்கு என்ன அதிர்ச்சி ஆச்சு, என்னடா பார்த்தீங்கன்னா இன்னும் 3 மாதம் தான் இருக்குது, சாரி 3 நாள் தான் இருக்குது இந்த நாள் முடியும், அதாவது 9 மாதம் வந்து கம்ப்ளீட் ஆகிறதுக்கு. யோசிக்கிறார், என்னடா பண்ணலாம்னு சொல்லிட்டு உள்ளே போயிருக்காரு. உள்ளே ஏர்லைன்ஸில் பார்க்கும்போது போர்டிங் பாஸ் கொடுக்கறதுக்கு முன்னாடி அவங்க சொன்னாங்க நீங்கள் வந்து போக முடியாதுன்ட்டாங்க. இவருக்கு வந்து ஒரு அதிர்ச்சி ஆயிடுச்சு, என்னடா நான் வரும்போது க்ரீனாக இருந்தது, இப்போ லாஸ்ட்டாக குவைத் மூசாஃபரை ரெடி பண்ணும்போது ஆரஞ்சு கலர் வந்துடுச்சுன்னு சொல்லி அவர் கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. ஏர்லைன்ஸ்காரனும், அதாவது குவைத் ஏர்வேஸ் ஏர்லைன்ஸ்காரங்களும் பார்த்தீங்கன்னா அவர் ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருக்காங்க, ஹையர் அத்தாரிட்டிக்கெலாம் பேசியிருக்காங்க, ஆனால் பேசி எதுவுமே வேலைக்கு ஆகலைங்க. கடைசி வரைக்கும் வந்து அவர் வந்து அனுப்ப முடியல, ரிட்டர்ன் வந்து வந்துட்டார். இன்னைக்கு காலையில் எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னார், ஜி இந்த தகவல் வந்து கட்டாயமாக நீங்கள் சொல்லிவிடுங்க சொல்லிட்டு. அதனால் குவைத்துலேருந்து இந்தியா வரவங்க கட்டாயமாக பூஸ்டர் டோஸ் போட்டுடுவாங்க. அதாவது 4 மாதம் நீங்கள் முடிஞ்ச பிறகு கட்டாயமாக பூஸ்டர் டோஸ் போட்டுக்கோங்க. ஏன்னா இங்கே வந்து ஒரு 4-5 மந்த் நீங்கள் இருக்கிறதா இருந்தால் கட்டாயமாக போட்டுடுவாங்க. இல்லை நான் வந்து 1 மந்த் 2 மந்த் தான் இருக்க போகிறேன்னா பிரச்சனை கிடையாது, மறுபடியும் போய் நீங்கள் போட்டுக்கலாம். ஆனால் ரொம்ப நாள் இருக்கவங்க கட்டாயமாக வந்து நீங்கள் போட்டுட்டு வாங்க. ஏன்னா கடைசி டைமில் பார்த்தீங்கன்னா அவர் வந்து டிக்கெட்டும் கேன்சல் ஆகிடுச்சு, அவருக்கு காசும் போச்சு, ரொம்ப ஒரு மன உளைச்சல் இருக்கார். இந்த மாதிரி யாருக்கும் நடக்கக்கூடாது சொல்லி என்கிட்ட சொன்னார், அதனால் நான் உங்ககிட்ட சொல்கிறேன், சரிங்களா? அதாவது அப்புறம் இன்னொரு தகவலும் சொன்னார், அதாவது அவர் எல்லா இடத்துலையும் கேட்டு பார்த்தாராம் பூஸ்டர் டோஸ் எங்கே போடுவாங்கன்னு சொல்லிட்டு. அவர் சொன்ன தகவல் அவங்க சொல்கிறேன், கடைசியில் வந்து ஓமந்தூரில் வந்து போடுறாங்க அப்படின்னு அவருக்கு வந்து இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. இவர் வந்து போகிறார், அதாவது நாளைக்கு போய் போட போகிறார், அதாவது பூஸ்டர் டோஸ் 3rd டோஸ் போட போகிறாரு. இவர் வந்து குவைத்தில் ஃபைசர் 2 தடுப்பூசி போட்டு இங்கே வந்தார். இப்போ 3rd பார்த்தீங்கன்னா பூஸ்டர் டோஸ் வந்து கோவிஷீல்டு போட போகிறார். கூடுதலாக அவர் ஒரு தகவல் சொன்னார், என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபாரின் போகிறவங்க, அதாவது 2 தடுப்பூசி போடப்பட்டு 90 நாட்களுக்கு பிறகு பூஸ்டர் டோஸ் போடலாம்னு சொல்லிட்டு அனுமதிக்கிறாங்களா. அவர் சொன்ன தகவல் நான் உங்ககிட்ட சொல்கிறேன், போட்டு வச்சுக்கிறது நல்லது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவல் முக்கியமான தகவலை நான் உங்ககிட்ட சொல்கிறேன், நீங்கள் வந்து மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா அவங்களுக்கும் இந்த மாதிரி சுச்சுவேஷன்லேருந்து தப்பிக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ அதிகமாக ஷேர் பண்ணுங்கள். எப்போதும் நினைந்திருப்போம். உங்களின் ஒரு ஜியாவுதீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.